பல்லடம் அருகே மூன்று பேர் கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அங்கிருக்கும் செய்தியாளர் சுரேஷிடம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நாம் கேட்கலாம். சுரேஷ், முதல்ல இந்த கொலை எப்படி நிகழ்ந்தது, செய்தது யார், என்ன காரணம், பின்னணி என்ன? திலகவதி தற்சமயம் நாம் இருக்கும் பகுதி சேமலைப்பாளையம் பகுதியில் தெய்வ சிகாமணி அமலாத்தாள் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டு பகுதியில் இருக்கிறோம். நேற்றைய தினம் இங்கு புகுந்த மர்ம நபர்கள் இங்கு வசித்து வந்த தெய்வ சிகாமணி வயது 76, அமலாத்தாள் வயது 70, அது மட்டும் இல்லாமல் அவரது மகன் செந்தில்குமார் அவருக்கு வயது 46 ஆகிறது. மூவரையும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். இங்கு அவருடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்கள் என அனைவரும் இந்த பகுதியில் தான் தற்சமயம் இருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பி ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு பணிக்கு ஊட்டி சென்றிருப்பதால் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி தலைமையில் தற்சமயம் விசாரணை இந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த தோட்டம்தான் தெய்வ சிகாமணி அமலாத்தாள் என்பவர்களுக்கு சொந்தமான தோட்டம். நேற்று இரவு மர்ம நபர்கள் இங்கு உள்ளே வந்தபோது நாய் ஒன்று குறைத்திருக்கிறது, இவர்களுடைய நாய். அப்போது வெளியே வந்து தெய்வ சிகாமணி யார் வந்திருக்கிறாள் என பார்க்க வந்திருக்கிறார். அப்போது அவர் தோட்டத்து வாயிலேயே வைத்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த கட்டமாக வீட்டிற்குள் புகுந்த மறுபடவர்கள் உள்ளே இருந்த அமலாத்தாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய இருவரையும் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக தற்சமயம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. செந்தில்குமாரை பொறுத்தளவில் அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கோயம்புத்தூரில் தனது குடும்பம் குழந்தைகளுடன் செட்டில் ஆகிட்டாரு. நேற்றைய தினம் இன்று அவருடைய உறவினர் ஒருவருக்கு பெண் பார்ப்பதற்காக அவர் இங்கு வந்திருக்கிறார். அதற்காக தான் அவர் நேற்றைய தினம் இங்கு வந்திருக்கிறார். அப்போது அவரும் இந்த தாக்குதலில் தற்சமயம் அந்த கொலையில் உயிரிழந்திருக்கிறார் என்ற சோக சம்பவம் தற்சமயம் தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு இந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இருக்கின்றன. இந்த பணிகளுக்கு வெளியூரிலிருந்தும் ஆட்கள் வேலைக்கு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் இங்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு நபர் வேலை பார்த்திருக்கிறார். அவர் இங்கு சண்டையிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. முதல் கட்டமாக அந்த நபர் யார், அவருக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறை விசாரிச்சிட்ருக்காங்க. முதல் கட்டமாக காவல்துறையினர் தரப்பில் நாம் பலமுறை முயற்சி செய்த பிறகு எட்டுப்பவன் நகை கொலை போயிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் பீரோ கலைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏதேனும் பணம் திருட்டு போயுள்ளதா என்பது குறித்தும் தெரியவில்லை. அது தொடர்பாகவும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு உதாரணமாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி அதற்கு கண்டனம் தெரிவித்தும் அறிக்கை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பதிவு செய்தீர்கள். இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக தற்சமயம் தீவிர விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. திலகவதி சுரேஷ், இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி, பல்லடம்ல இருக்கக்கூடிய அந்த வீடு, சம்பவம் நடந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி எது போன்ற ஒரு ஏரியா? அதிக ஆள் நடமாட்டம் இல்லாமல் இல்ல ரொம்ப கிராமமான ஒரு பகுதியா? அங்க குற்றச்சம்பவங்கள் அதிகமா நடைபெற்று கொண்டிருக்கிறதா, இல்ல நடைபெறுவதற்கான வாய்ப்பு போன்ற சாதகமான சூழல்கள் இருக்கக்கூடிய இடமா? சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து என்ன சொல்றாங்க? பகுதி சம்பவம் நடந்த, கொலை நடந்த அந்த பகுதி சேலகவுண்டம்பாளையம், அந்த பகுதி எது போன்ற ஒரு ஏரியா? நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய, நிறைய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியா, இல்ல அது ரொம்ப ரூரலா ஒரு கிராமம் போன்ற பகுதியா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து என்ன சொல்கிறார்கள்? அடிக்கடி குற்றச்சம்பவங்கள், திருட்டு, இது போன்ற சம்பவங்கள் அங்க நடைபெற்று வருகிறதா, என்ன சொல்றாங்க அந்த பகுதி மக்கள்? இல்ல, இந்த பகுதியை பொறுத்தளவு முழுக்க முழுக்க கிராமத்து பகுதி தான். அந்த தோட்டத்து வீடுகள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வீடுக்கும் இன்னொரு வீடுக்கும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரமாவது ஒவ்வொரு வீடு தள்ளி தள்ளி தான் இருக்கு. முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு பெரும்பாலும் தோட்டத்து விவசாயம் போன்ற ஒரு பணி தான் ஒரு அடிப்படை ஆதாரமாக இந்த பகுதியில் மக்களுக்கு இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு வீடுகளுக்கு நிறைய ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரமாவது நான் பார்க்க முடிகிறது. சுற்றிலும் தற்போது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து காவல்துறையினரும் தங்களது முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீ விசாரணை நடைபெற்று வரும்போது நீ அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன, கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து நமக்கு தெரியும்.